அஸ்லாமலைக்கும், வெல்கம் டு இஷ்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஷ்ராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஹோட்டல் விலாக் தான் பார்க்க போகிறோம். தஞ்சாவூரில் இருக்கிற ஹோட்டல் கிராண்ட் கண்ணப்பா, அங்கே தான் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் இது வரைக்கும் இந்த ஹோட்டலுக்கு போனதே இல்லை, பட் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன். இந்த ஹோட்டல் திருச்சியில் இருக்குது. ஸோ வந்து இந்த திருச்சியில் இருக்கிற டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, இந்த வாட்டி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி கண்ணப்பா இந்த டைம் நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸோடு நான் விசிட் பண்ணியிருந்தேன். ஹோட்டல் பார்க்குறதுக்கு சரௌண்டிங்ஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது, அப்படியே ஒரு மைல்டாக இருந்தது. பட் வந்து இங்கே வந்து சீட் மட்டும் எப்போவுமே அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஹை கிளாஸ் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட். உங்களுக்கு வந்து ஹை கிளாஸ் செட்டிநாடு ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே வாழை இலையில் தான் சர்வ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்தனால பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து எல்லாருக்குமே பசி வந்துருச்சு குழந்தைங்களுக்குலாம். ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணி எல்லா குழந்தைங்களும் பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்னோடய சிஸ்டர்ஸோடு போயிருந்தேன். ஆக்சுவலி என்னோடய சிஸ்டர் வந்து ஒரு என்னோடய எங்கள் சிஸ்டருக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து எல்லோரும் வந்து ஹோட்டல் போகலான்னு பிளான் பண்ணி போயிருந்தோம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஹோட்டலை. நாங்கள் மேக்ஸிமம் குழந்தைங்களுக்காக தான் ஹோட்டலுக்கே போயிருந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து செட்டிநாடு பார்பிக்யூ சிக்கனோட ஸ்பெஷல் சிக்கன் வந்திருந்தது. அப்புறம் இது வந்து நூடுல்ஸ், அதுக்கப்புறம் அது வந்து ஃப்ரைட் ரைஸ். எங்களோட பேபிஸ்க்கு எல்லாத்துக்குமே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் தான் பிடிச்சிருந்தது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த செட்டிநாடு பார்பிக்யூ வந்து நிஜமாகவே வந்து அந்த கண்ணப்பாவோட ஸ்பெஷல் பார்பிக்யூன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கப்ஸ் எல்லாமே நான்வெஜ் மீல்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம், ரெண்டு மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதோட கப்ஸ் தான். இங்கே எல்லாமே சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். எப்போவுமே நாங்கள் வந்து என் சிஸ்டர்ஸோடு போயிருந்தோம் அப்படின்னா வந்து ஷேரிங் தான். ஏன்னா அந்த ஷேரிங்கில் ஒரு ஹாப்பினஸ் வந்து வேறு எதுலேயுமே இருக்காது. நாங்கள் எல்லோருமே ஆளுக்கு ஒரு ஐட்டம் வந்து புக் பண்ணி ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதில் ஒரு சந்தோஷம் சூப்பராக இருந்தது. நிஜமாகவே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் ஹோட்டல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஹோட்டல் கண்ணப்பா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே சூப்பராக இருந்தது. எல்லா வெரைட்டிஸுமே நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு திகட்டாமல் இருந்தது சாப்பாடு, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இது சவுத் இந்தியன் மீல்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து உங்களுக்கு நார்த் இந்தியன் டிஷ்ஷஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக நல்லா மைல்டாகவும் இருந்தது சாப்பாடு. அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ் ஃபிங்கர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபிஷ் ஃபிங்கர் வந்து எனக்கு வந்து அந்த அங்கே சாப்பிட்ட ஃபுட்ஸ்லேயே வந்து எனக்கு அந்த பார்பிக்யூவும் ஃபிஷ் ஃபிங்கரும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஃபிஷ் ஃபிங்கர். அப்புறம் ஒரு மீல்ஸு, மீல்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வெஜிடேரியன்ஸ் கூட்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் மீன் குழம்பு, கறி குழம்பு, அப்புறம் வந்து மட்டன் குழம்பு, ரசம், சாம்பார், பொரியல் எல்லாமே கொடுத்தாங்க. ஆல் டைம் ஃபேவரட் இஷ்ராவோடது அதாவது வந்து லாலிபாப் சிக்கன். போய் நுழைஞ்சதுலேருந்தே அம்மா லாலிபாப் சிக்கன், லாலிபாப் சிக்கன் தான் இஷ்ரா கேட்டுகிட்டே இருந்தாங்க. அந்தளவுக்கு லாலிபாப் சிக்கன் ரொம்ப பிடிச்சிருந்தது இஷ்ராக்கு. அடுத்தது வந்து நாங்கள் வந்து எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நான்வெஜ் எல்லாத்தையுமே. எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் மைண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அவ்வளோ ஒரு மனசு ரொம்ப திருப்தியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபைனலாக வந்து ஒரு நார்த் இந்தியன் டிஷ் வாங்கியிருந்தோம். அதாவது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷும் அப்புறம் செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கனும் வாங்கியிருந்தோம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து எங்கள் மம்தாக்காக தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா அவள் வந்து பொண்ணு, அதனால் அவளுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஃபைனலாக வந்து இளநீர் பாயசம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் ஐட்டமில் இளநீர் பாயசம், இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபைனலாக ஈவினிங் வந்து நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஷாப் வந்திருந்தோம். அப்போ வந்து ஐஸ்கிரீம் ஷாப் லெஸ், இது வந்து லக்கி சில்ஸ் பக்கத்தில் இருக்கிற லெஷி ஷாப் தான் விசிட் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது எல்லாமே, எங்களுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இங்கேயும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம வ்ளாக் முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி சூப்பரான வ்ளாக் இல்லைன்னா சூப்பரான சமையலோட உங்களை சந்திக்கிறேன். அஸ்லாமலைக்கும்.